அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதம்ங்கிறது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சோகங்கள், பலவிதமான அசிங்கங்கள், பலவிதமான அவமானங்களை தாங்கி சுமந்து கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கும், அதே மாதிரி தலைக்கு மேலே ஒரு பாரம் இருக்கிற மாதிரி உணர்வு இப்போதைக்கு இருக்கும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு, தன்னை தனியா ஒதுக்கி வச்ச மாதிரி உணரக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கும், வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னு தான் பேரு, ஆனா தனிமையில வாழற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கும். எதுலையுமே ஒரு நிம்மதி இல்லாத தருணம், எதுக்கெடுத்தாலுமே மனவேதனை, துன்பம், இன்னும் சொல்ல போனால் தொடர் தோல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குரு 7 பாவகத்தில் கலத்தர ஸ்தானத்தில் இருக்கார். அதே நேரத்தில் சனி பகவான் 4 பாவகமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். இது இரண்டும் இருந்துமே ஒன்றுமே இல்லாத மாதிரி கடந்த காலம் உங்களுக்கு கடந்திருக்கும். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமுமே சற்று முன்னேற்றம் இருந்தாலுமே எதிர்பார்த்த ஒரு நன்மைங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்காது. அதிகமாக உழைக்கிறோம், அதிகமாக கஷ்டப்படுறோம், உழைப்புக்கு மீறிய பலனெல்லாம் நான் எதிர்பார்க்கலை. ஆனால் அட்லீஸ்ட் உழைப்புக்கு மீறிய பலனை நான் எதிர்பார்க்கலை, அட்லீஸ்ட் என் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலனாவது கிடைக்கலாம் அப்படி எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உழைப்பை விட கம்மியான பலன் கிடைச்சிருக்கும். உங்கள் உழைப்பை கூட மேலதிகாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களால் தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உழைக்கிறீங்கிறத கூட அடுத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களில் நம்மளை கண்டும் காணாதது போல் இருக்கும் இந்த உலகத்தில் துலாம் ராசி அன்பர்கள் தனியாக ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. வீட்டில் இருக்கவங்களில் வெளிப்படையாக பேசக்கூடிய ராசி அன்பர்களில் துலாம் ராசி முக்கியமான ராசி. மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிட்டு போயிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிச்சம் வச்சு பேச மாட்டீங்க. அதனாலேயே உங்ககிட்ட நிறைய பேர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எப்பவுமே யதார்த்தமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு தான் பிரச்சனையே உண்டாகும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா, ஸ்கூலில் 60 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஆஃபீஸில் 70 பேர் லேட்டாக போகிறாங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். கூட இருக்க 20 பேர் நீங்கள் சாப்பிட்ற ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு மட்டும்தான் உடல் உபாதைகள் வரும். இது வாங்கி வந்த வரமான நிறைய பேர் வந்து புலம்புவீங்க. சில பேர் துலாம் ராசியில் பிறந்ததே பாவம்னு சொல்லி புலம்புவீங்க. ஆனால் நிச்சயமாக கிடையாது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்த ராசி எதுன்னு பார்த்தா துலாம் ராசி தான். இறைவனுக்கு மிகவும் உகந்த ராசி துலாம் ராசி தான். முருக வழிபாடு அடிக்கடி துலாம் ராசிக்காரங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஏற்றமான பலன்கள் காண்பீங்க. எட்டாத உயரம்னு ஒன்று இருந்தால் அந்த உயரத்தையும் உங்களால் எட்ட முடியும். நிச்சயம் மிகப்பெரிய ஏற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய நட்சத்திரம். உங்கள் மனசில் எந்த ஒரு நஞ்சு கலந்த விஷமும் சேர்ந்திருந்தா கூட அது உங்களை பாதிக்காத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம். ஒரு விஷயத்துக்கு தொடக்கமே நீங்கள் தான். ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை தொடங்கி வைக்கக்கூடிய மனிதராக நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனி மாதத்தில் 2 பயிற்சிகள் நடக்க போகுது. ஒன்று குரு பகவானுடைய பார்வை, அதே மாதிரி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. இது இரண்டுமே 2 லாபத்தை நிச்சயமா உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவானுடைய பார்வை 5-7-9 பார்வை மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால நீண்ட நாட்களா கடன் இருக்கு. அந்த கடன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீளவே முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த கடனிலிருந்து வெளியில வருவோமா? எங்கேயாவது பணம் நம்பி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் திரும்ப வருமா?
எனக்கு வட்டி கூட வேண்டாம், கொடுத்த பணம் மட்டும் எனக்கு திரும்ப வந்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி உங்கள் பணம் இரட்டிப்பாகணுங்கிறதுக்காக நீங்கள் செஞ்ச சில விஷயங்கள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். சொந்த பந்தங்களால் நிறைய அவமானங்கள் ஏற்பட்டு தலைகுனிஞ்சு அசிங்கப்பட்டிருப்பீங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் சரி, உங்கள் மனசை எவ்வளவு வாட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் வாட்டியிருக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு அசிங்கத்தை நீங்கள் பார்க்கணுமா, இதுக்கு மேலேயும் கடனை நான் கண்கூடா பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கும். எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலுமே சரி, அதில் நிம்மதி இருக்காது. யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தொடர் தோல்விகள் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கரை கடந்து கடந்து முன்னேறணுமே தவிர யதார்த்தமாக ஒரு விஷயத்தில் வெற்றி பெறவே முடியாது. இதுக்கு காரணம் கேது பகவான் தான். கேதுவை தன்வசமாக துலாம் ராசி அன்பர்கள் ஆக்கிக்கிட்டா ஸ்பீட் பிரேக்கரே இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய பார்வை 11 பாவகத்துக்கு லாபஸ்தானத்தின் மேலே விழுவதால் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். கொடுத்த பணத்தில் ஒரு சிறு தொகையாவது வந்து சேரும், வாழ்க்கையில் நிம்மதி பெருகும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை இந்த குரு பகவானுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். அவர் கலத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அப்போது அங்கே ராகு இருந்து அங்கே திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கும். திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம்ங்கிறத விட நிறைய பேருக்கு முன்னாடி கை கட்டி தலைகுனிந்து பதில் சொல்லியிருப்பீங்க. தனிச்ச ராகு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போது குரு வந்துட்டார் இல்லையா, திருமண யோகம் உண்டாகும். இந்த திருமண யோகம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர திருமணமா திருமண வாழ்க்கையில் ஒரு நிரந்தரத்தை கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் புரியாமல் அவசரப்பட்டு திருமணம் செஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு நேரமும் உங்களை தேடி வந்துருச்சு. யதார்த்தமாக நீங்கள் செஞ்ச சிறு தவறும் உங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல நேரத்தை கொடுக்க போகுது, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் திருமணம் ஆகாத துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பலன் 100% வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த குரு பலனால 2 திருமணம் நடைபெறாமல் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட திருமணம் நடைபெறும். குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9 பார்வையா 3 வீட்டை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது கூட பிறந்தவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களோட இருந்த சிறு சிறு சண்டைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், மன வருத்தங்களாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளாக இருக்கட்டும், அதிலிருந்து நிரந்தரமாக பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல விஷயம், சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறதுக்கு குரு பகவான் சாதகமாக அருள் புரிவார். இந்த மாதத்தில் புதன் பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சுக்கர பெயர்ச்சி மரியாதையை கொடுக்கும். சூரிய பெயர்ச்சியினால் உங்களுக்கு இதிலும் சற்று கவனம் தேவைப்படும். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி ஒரு புதிய தெம்பை உண்டாக்கும். டோட்டலாக சொல்லப்போனால் ஆனி மாதம் அட்டகாசமான மாதமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும்ங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.